ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணிக்கு கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பும்ராவும் வந்து இருக்க வேணாம், இவர் வந்து கேப்டன்சி வந்து பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் சொன்ன ஒரு விஷயம் பிசிசி நிர்வாகிகள் மற்றும் தேர்வுக்குழு உறுப்பினர்கள் தேர்வுக்குழு தலைவர் யாருக்குமே வந்து திருப்தியை வந்து கொடுக்கல அப்படின்னாலுமே கம்பீர் வந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, மேட்ச் அன்னைக்கு முதல் நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து முடிவு பண்ணியிருக்காங்களா? அந்தளவுக்கு கம்பீர் வந்து யாரை சொன்னார், ஏன் வந்து எல்லோரும் வந்து ஷாக் ஆகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்திய அணிக்கு கேப்டன் வந்து ரோஹித் சர்மா தான். ஆனால் ரோஹித் சர்மா இன்னும் ஆஸ்திரேலிய நாட்டுக்கு வந்து போகலை, அவருக்கு வந்து ரெண்டாவது ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கு. அதனால் வந்து அவர் வந்து இங்கே தான் இந்தியாவில் தான் வந்திருக்காரு. அதனால் முதல் டெஸ்ட் மேட்ச்சுக்கு அவர் வந்து லீவு கேட்ட மாதிரி ரோஹித் சர்மா வந்து லீவ் எடுத்துக்கிட்டாரு. அதனால் அவர் வந்து ஆட மாட்டார். ரெண்டாவது டெஸ்ட்டில் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. அப்போ வந்து ரெண்டாவது டெஸ்ட் போட்டியிலேருந்து தான் அவர் வந்து கேப்டனாக இருப்பார். அப்போ வந்து ஒரு கேப்டன் வந்து இல்லை அப்படின்னா வைஸ் கேப்டன் வந்து கேப்டன்சி வந்து பண்ணுவாங்க. இதுதான் எப்போதும் நடக்கிற நடைமுறை. அந்த வகையில் வந்து பும்ரா வந்து இப்போ அடுத்த கேப்டன் பதவிக்கு அவர் தான் வந்து வரணும், அவர் தான் வந்து டீமை வந்து லீட் பண்ணணும். ஆனால் அதில் தான் வந்து கம்பீர் வந்து ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காரு. யாரை வந்து கேப்டனாக போடலாம், பிளேயிங் லெவலில் யார் யாரெல்லாம் வந்து ஆட போகிறாங்க அப்படிங்கிறது சம்பந்தமாக பிசிசி முக்கிய நிர்வாகிகள் கௌதம் கம்பீர், விராட் கோலி இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் வந்து முக்கியமான முடிவுகள்லாம் வந்து எடுத்திருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இளம் வீரர்கள் ரெண்டு மூணு பேருக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சில் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா இப்போதைக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆடலை. அப்போ அவங்களுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா உள்ள வந்து யங் பிளேயர் தான் வந்து ஆட போகிறாங்க. அதேமாதிரி கே எல் ராகுல் எந்த இடத்துல வந்து களமிறங்கி ஆடுவார் அப்படிங்கிறதும் இன்னும் வந்து உறுதியாகலை. விராட் கோலியோட இடம் அப்படிங்கிறது அவர் வந்து நாலாவது இடத்துல ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கம்பீரும் வந்து கோலியோட இடத்த வந்து மாற்ற வேணாம், ஸோ சடனாக வந்து மாற்றணும் அப்படின்னா அது வந்து டீமுக்கு தான் வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து சுமூகமாக வந்து பேசியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் வந்து யாரை வந்து கேப்டனாக போடலாம் அப்படிங்கிறப்ப பும்ராவே வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பிசிசிஐ நிர்வாகிகள் வந்து சொல்லியிருக்காங்க. பும்ரா இருந்தாருன்னா யங் பவுலர்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து பார்த்துப்பார். அவருக்கு கீழே வந்து அவர் வந்து லீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யங் பிளேயர்ஸும் வந்து இவருடைய கேப்டன்சியில் நல்லா ஷைன் ஆவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பேட்டிங்கை நம்ம வந்து பார்த்துக்கலாம், பேட்டிங்க்கு வேணால் நீங்கள் வந்து சஜஷன் வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கம்பீரே வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. பட் வந்து கம்பீர் பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமான ஒரு யோசனை ஒன்று வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து விராட் கோலியை கேப்டனாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட வந்து பிரச்சனை கிடையாது. கோலி வந்து ஃபார்ம் அவுட்ல இருக்காரு, ஒரு கேப்டன் பொறுப்பை கொடுக்குறப்ப ரோஹித்தும் இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக விராட் கோலி அந்த பொறுப்பை ஒன்று வந்து நல்லா ஆடுவார் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். பட் வந்து கம்பீர் வந்து கே எல் ராகுலோட பேரை தான் வந்து சொல்லியிருக்காரு. ராகுலை பொறுத்த வரைக்கும் அவர் கரண்டாக ஃபார்ம் அவுட்டில் இருக்காருங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் தான். பட் அதுக்காக வந்து அவர்கிட்ட டேலண்ட்டே இல்லைன்னு நீங்கள் வந்து அவர் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஃபாரின் மண்ணில் அவர் வந்து நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருக்காரு, அவர் வந்து சிறப்பாக வந்து ஆடுவார். அதனால் அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுப்போம். பும்ரா வந்து ஆஸ் யூஷுவல் அவர் வந்து யங் பவுலர்ஸை வந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டோம், அந்த பவுலிங் யூனிட்டை அவர் வந்து பார்த்துக்கிட்டோம். பட் பேட்டிங் அப்படின்னு வரும்பொழுது கே எல் ராகுல் வந்து கேப்டனாக இருந்தார் அப்படின்னா இன்னும் வந்து பெட்டராக வந்து இருக்கும். அவருக்கும் வந்து அவர் வந்து ஒரு கம்பேக் கொடுப்பதற்கு இந்த முதல் டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அவர் வந்து ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா மீதி இருக்க நாலு டெஸ்ட்லேயுமே அது வந்து இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குமே. அதனால் வந்து கே எல் ராகுல் வந்து கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷனை கம்பீர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பிசிசிஐ நிர்வாகிகளுக்கு வந்து திருப்தியை கொடுக்கல அப்படின்னாலுமே கூட இதை தான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை தான் இப்போ வந்து கம்பீர் வந்து எடுத்திருக்காரா. நன்றி.